உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா? கட்டுப்படும், கட்டுப்பட்டதுன்னு யார் சொல்கிறீங்க? கட்டுப்படாதன்னு, கட்டுப்படாததுங்க கை தூக்குங்க. ஓகே, கட்டுப்படும்னு யார் சொல்கிறீங்க? உங்கள் மனசு உங்களுக்கு கட்டுப்பட்டதா? கட்டுப்படுத்திக்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. மெஜாரிட்டி வந்து கட்டுப்படாததுன்னு சொல்கிறீங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் கட்டுப்படும்னு சொல்கிறீங்க. அது ஏன் கட்டுப்படுங்கிறதும் கட்டுப்படாதுங்க. இப்போ நம்ம ஆய்வில் பார்க்கும்போது நீங்களே அது வந்து, இப்போ நான் சொல்கிற ஆய்வை வந்து என்னவோ நினைக்குன்னா, உங்களுக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய யதார்த்த அறிவு இருக்கு இல்லையா, லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா சாதாரண ஒரு அறிவு. நீங்கள் வந்து சேகரித்த தகவலாம் விட்டுட்டு இது ரைட்டாக தப்பாங்கிறது சாதாரணமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி அனுபவத்தில் திரும்ப ஃபைனலாக இந்த கேள்வி கேட்பான், அப்போ இருக்க அந்த விடையை சொல்லுங்கள். சரியா? சரி, முதல்ல நாம் வந்து நம்ம மனசு எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டா சரியாக போயிடும். இப்போ நம்ம வந்து, இப்போ வந்து ஒரு கூம்பு வடிவம்னு வச்சுக்கிங்க, ஒரு ஐடியா தான் சொன்னேன். கோர் மெசேஜ் எங்கேங்க? மனம். ஆணி வேறு எதுங்க? மீதியெல்லாம் அவுட்ரு வேலைலாம் நம்ம ஃபைனான்ஸு அது இது அதெல்லாம் என்ன விட்டுட்டு நம்ம எங்கே வந்துட்டோம்? எப்படி மனசு செயல்படுதுங்கிற ஒரு நுட்பமான பார்வைக்கு நம்ம வந்துட்டோம். அதை மட்டும்தான் இப்போ சிந்திக்க போகிறோம். என்னுடைய மனம் செயல்படுவது எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ஆய்வில் இப்போ இருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அந்த ஆய்வை நோக்கி தான் நம்ம இப்போ நம்ம பயணிக்கிறோம். அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னுடைய மனது எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த புஸ்தகம் படிங்க அந்த புஸ்தகம் படிங்கன்னு சொல்லி உங்களை நான் என்ன பண்ணல, பயம்புறுத்தவில்லை. சொல்கிறது போய்ங்களா, சாதாரணமாக வெறும் லாஜிக்கலாக புரிஞ்சிக்கிற அறிவு இருந்தால் போதுன்னு சொல்கிறேன். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து இது வந்து நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம உடம்பு இப்படி தானே இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் என்னங்க சார்? கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், அப்போ தான் புரியுங்கிறது தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். இதுக்கு என்னங்க பேர்? இது வந்து லங்ஸு, இது ஹார்ட்டு, இது லிவரு, இது பேங்க்ரியாஸு, எல்லாம் சிறுகுடல் பெருங்குடல், நம்ம என்ன சொல்லுவாங்க, இன்னர் ஆர்கன்ஸ்னு சொல்லலாம், உள் உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. என்ன சொல்கிறேன், நம்ம உடம்பில் நமக்கு உள்ளே இப்படி தான் இருக்குது, வெளியில் கை கால்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இந்த இன்னர் ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா? நீங்கள் பார்த்து உங்கள் ஹார்ட் பீட்டையோ லங்ஸையோ லிவரையோ கிட்னியவோ எதையாவது எதாவது சொல்லி சரி பண்ண முடியுமா? நத்திங். இப்போ நான் வந்து கீழே குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடுறேன், ஓடிட்டு ஒரு சுடுதண்ணி வேணும்னு வேகமாக ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வேகமாக வந்து உக்காந்துட்டேன். உக்காந்தா என் ஹார்ட் என்ன பண்ணும்? லங்ஸு அப்படிங்கும் ஹார்ட்டு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? சரி, இப்போ நான் வந்து இப்படிலாம் அடிச்சிக்க கூடாதான் சரவணா, அது அவ்வளோ நல்லது இல்லையா? இப்படிலாம் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து ஹார்ட் பிளாக் ஆகிடுமா, அடைப்பு ஏற்பட்டுருமா அப்படின்னு இதில் போட்டிருக்குது அதில் போட்டிருக்குது அப்படின்னு நான் என் ஹார்ட்டுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க. ஹார்ட்டும் இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100% வாஸ்தவமானது தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் வந்து என்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் குறைத்து கொள்ளுமா? ஏன்? நம்ம கட்டுப்பாட்டில் அது இல்லை. கட்டுப்பாட்டில் இல்லாதனால தான் உள்ளுறுப்புலாம் நல்லா இருக்குது. கட்டுப்பாட்டில் இல்லாதனால தான் நிஜமாக நல்லா இருக்குது. நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அன்னையோட நாம காலி. புரியுதுங்களா? அப்போது என்னுடைய அக உறுப்புகளின் இயக்கம் எதுவும் எனக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நானாக கை கால்கள் இயக்கிறது, நானாக இப்போ இப்போ தண்ணி எஞ்சி போய் குடிக்கணுங்கிறது நானாக செய்கிறதா தானாக நடக்கிறதா? நம்மளாக செய்கிறது அது வந்து தானாலாம் நடக்கிறது கிடையாது. இப்போ எஞ்சி பாத்ரூமுக்கு போகிறோம் நானாக போகிறது. புரியுதுங்களா? இதில் ஒன்று வந்து இந்த இன்னர் ஆர்கன்ஸ் தானாக செயல்படுது, அதை வந்து என்ன சொல்கிறோன்னா இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம். இன்னொன்று வந்து இப்போ நானாக வேலை செய்கிறேன்னு வச்சிங்க, அது எதை எதை யூஸ் பண்ணி செய்கிறேன்? அறிவு. அறிவு மனசு அறிவும் ஒன்று தான் வச்சிங்க, அறிவை பயன்படுத்தி தான் என்னுடைய எக்ஸ்டர்னல் புற செயல்கள் எல்லாத்தையும் எதை வச்சிங்க செய்கிறேன். இப்போ நானாக செய்கிறதெல்லாமே அறிவை வச்சு தானே செய்கிறோம். இப்போ எஞ்சி இங்கே போகணும் அப்படின்னா எதை வச்சு செய்கிறீங்க? அறிவை பயன்படுத்தி தான் செய்கிறீங்க. புரியுதுங்களா? ஒன்று தானாக நடக்குது, இன்னொன்று
நாமளாக அறிவை பயன்படுத்தி செஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? எதுக்கு போ உடம்பு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற, மனசு தான்பா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இதை புரிஞ்சிக்கிட்டா இதே மாதிரி தான் மனசும் செயல்படுதுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இது. இப்போ இது உடம்பு எப்படி செயல்படுதுன்றதுன்னா உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இருக்காது இல்லை. இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், தானாக செயல்படக்கூடிய இயக்கம், நாமளாக செய்கிற இயக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதே மாதிரி மனசும் ரெண்டு வகையாக செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. மனசு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? மனசு எங்கே இருக்குதுன்னே தெரியல. அதில் ரெண்டு வகையான ஆக்ஷனா அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குதா? அதை என்னன்னு தெளிவாக புரிஞ்சிக்கலாமா? காத்தாலிருந்து கேட்டீங்க, தாட்னு ஒன்று கேட்டீங்க, திங்கிங்னு கேட்டீங்க, இதில் எது இன்வாலண்ட்ரி எது வாலண்ட்ரி? சரி, அது யாராவது ஒருத்தர் ஏன் அதை இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரின்னு சொல்கிறீங்கன்னு யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியுமா? தாட்டு இன்வாலண்ட்ரின்னு சொல்கிறீங்க, எதன் அடிப்படையில் தாட் இன்வாலண்ட்ரின்னு சொல்கிறீங்க? தானாக வருது அப்படிங்கிறத எதனை வச்சு, எதை தானாக வருதுங்கிறது ரைட்டு, சந்தோஷம், தானாக வருதுங்கிறத எப்படி சொல்கிறீங்க? சூப்பர். என் முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் நான் பார்த்து விரும்பியா வருது தாட்டு? நான் பார்த்து கொண்டு வர முடியுமா? வந்த பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்குதுன்னு தெரியுமா? வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா? புரியுதுங்களா? அப்படின்னா நான் முயற்சி பண்ணால் நான் வேணுங்கிற தாட்டை உருவாக்க முடியும். புரியுதுங்களா? ஆ இல்லை, நான் விரும்பின மாதிரி கொண்டு வரலன்னா எனக்கு வேண்டாத தாட்டை நான் எது கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன்? வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க மாட்டேன்னா. அப்போ என்னன்னா முடிஞ்சு போன ஒன்றை தான் நான் என்னன்னு உணர்றேன். எனக்குள்ளே வெளிப்பட்டதுன்னா அது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போனது ஒன்று தான். எனக்குள்ளே வெளிப்பட்டு மறைந்த ஒன்றை தான் நான் என்னன்னு சொல்கிறேன். தாட். தாட் அப்படிங்கிறது முடிந்து போன ஒன்றாக வந்துட்டு வந்தது ஒன்றா? முடிஞ்சு போனதை தான் தாட்டுன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட எண்ணம் என்பது ஒரு இறந்து போன நிகழ்வுன்னு சொல்லலாமா? முடிஞ்சு போனது தானே சார், முடிஞ்சதுனாவே டெட்டு தானே. இறந்து போன நிகழ்வுக்கு பேர் என்னங்க? தாட், எண்ணம். ஓகேங்களா? என்ன வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அப்போ தான் நாம் வந்து அன்கான்சியஸ்லேருந்து கான்சியஸுக்கு வரோம். எங்கே தாட் வந்து அன்கான்சியஸில் தான் வருது. பிறகு வந்து எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது அப்படிங்கும்போது என்ன ஆயிடும்? நம்மளாம் கான்சியஸ் ஆகிறோம். புரியுதில்ல நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கவனிச்சிங்கன்னா ஈஸியாக. ரெண்டாவது கான்சியஸ் ஆகிடுது, எனக்கு கோபமான ஒரு உணர்வு வந்திருக்குது, அந்தால பார்த்தா வெறுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னு வச்சுங்க. புரியுதுங்களா? இது வந்து முதல் நிலையில் தெரியல, பிறகு ரெண்டாவது வந்த வாட்டி தெரியுது. தெரியுதுங்களா? தெரிஞ்ச வாட்டி என்ன பண்ணுறோம்? இதுகால நம்ம சின்ன வயசுலேருந்து மெமரி வழியாக சேர்த்து வச்சோமில்ல, சேர்த்து வச்சுருக்கோமா இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த எந்த விஷயம் தெரிஞ்சோமோ அது சம்மந்தப்பட்டமான டேட்டாஸ் பூரா அது என்ன வருது, அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி இது வந்து அப்போ நீ பார்த்தியில் கோபத்தில் கூட அப்படி பண்ணிடல, இந்த கோபத்தில் இப்படி பண்ணிடல, அவனை பிடிச்சி அடிச்சு இல்லை, இப்படி ஏதோ அந்த கோபத்தினால ஏற்பட்ட அத்தனை ரெக்கார்டையும் வரிசையாக டைம் டைம் டைன்னு ரெக்கார்டை போட்டு காமிக்குது. அருவருப்பும் கூட இவனை கூட பார்க்குறதுக்கு இல்லாமல் கதவை சாத்திக்கிட்டே ஏதோ அப்படி எத்தனை நிகழ்வோ அந்த மாதிரியான டேட்டாஸ் பூரா ஒன்று ஒன்று எடுத்து காமிக்குது. இதெல்லாம் நமக்கு கவனமே இல்லாமல் நடந்தால் அதுவுமே என்னங்க? கவனமே இல்லாமல் எது நடந்தாலும் அது என்னங்க? ஏங்க அங்கே நாம்ளே கிடையாது. கான்சியஸ் வந்தால் தான் நாம், கான்சியஸுக்கு வந்தால் வரோமா அன்கான்சியஸில் நாம் இருக்கிறோமா? கான்சியஸ் மட்டும்தான் நாம், அறிவுங்கிறது நாம். புரியுதுங்களா? அன்கான்சியஸ்ன்றதுல நாம்ளே இல்லை. முதல்ல இது புரிஞ்சுக்கணும்.